அதாவது நேற்று முழுமையாக கன்னியாகுமரி மாவட்டம் என்பது ஒகி புயலால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் நான் முழுமையாக அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆய்வுப் பணியை நான் மேற்கொண்டேன். அந்த ஆய்வுப் பணியை மேற்கொண்ட நேரத்தில் நான் தெரிந்து கொண்டது, இந்த ஒகி புயலை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை பற்றி மத்திய மாநில அரசு எந்தவித கவலையும் படவில்லை என்பதைத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். எப்படி என்று சொன்னால், இன்று காலையிலே கூட மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிர்கட்சித் தலைவருங்கிற முறையில் நான் நேற்றைய தினம் மேற்கொண்ட ஆய்வுப் பணியை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு ஒரு நீண்ட ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஒரு கணக்கெடுப்பே இந்த அரசு முறையாக எடுக்கவில்லை, அதற்கான முயற்சிகளும் இதுவரையில் முழுமையாக அவர்கள் ஈடுபடவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எப்படி என்று கேட்டால், தொடக்கத்தில் தலைமைச் செயலாளர் காணாமல் போன மீனவர்கள் 97 பேர் என்று அறிவித்தார். அதை பார்த்து மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அவரும் 97 பேர் தான் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் உதிரை பேராட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 294 பேரை மீட்டுவிட்டோம், மிச்சம் இருக்கக்கூடிய 260 பேரை மீட்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆக அந்த ரெண்டையும் மீட்டவர்கள் மீட்க இருக்கக்கூடியவருடைய 294 260 இதை கூட்டி பார்த்தால் 554 என்று அவருடைய கணக்கு சொல்லுகிறது. இப்பொழுது அண்மையில் இப்பொழுது ஜெயக்குமார் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் காணாமல் போனவர்களை பற்றி சொல்லுகிற போது, கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கணக்கை சொல்லுகிற போது 2124 என்ற ஒரு கணக்கை சொல்லுகிறார். துணை முதலமைச்சர் 2 நாட்கள் அங்கே போய் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முகாமிட்டு அவரும் ஏதோ வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்துவதற்காக வந்திருக்கிறோம் என்ற ஒரு நாடகத்தை நடத்துவதற்காக அவரும் அங்கே வந்து முகாமிட்டு அவர் தந்திருக்கக்கூடிய கணக்கு 2384. இன்று மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அவர் தந்திருக்கக்கூடிய கணக்கு 2570. ஆக இப்படிப்பட்ட கணக்குகள் தான் குழப்பமான நிலைகளை வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரும் ஒரு நாள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்துவிட்டு போயிருக்கிறார். அவர் தந்திருக்கக்கூடிய கணக்கு 1000 பேர் தான் என்று ஒரு கணக்கை சொல்லி மீனவர்கள் தவறான கணக்கை சொல்லி கொண்டிருக்கிறார் என்று அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட குழப்பமான நிலையில் தான் கணக்குகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அங்கே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள், அந்த மாவட்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கு பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக எப்படி கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேரள மாநிலத்தை பேரிடர் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறாரோ அதே போன்ற வேண்டுகோளை கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், அறிவித்து அதன் மூலமாக மத்திய அரசு மூலமாக பெறக்கூடிய நிதியை பயன்படுத்தி வெள்ள நிவாரணப் பணிகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய தொகையை முறையாக வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நேற்றைக்கு நான் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நிவாரண உதவிகளை செய்வதற்காக அவர்களை தேடிச் சென்ற போது சில இடங்களில் அவர்கள் அங்கிருந்து கட்டாயப்படுத்தி அங்கிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள். அப்படி வெளியேற்றுகிற போது அவர்களுக்கு உரிய இடத்தை வழங்கிவிட்டு வெளியேற்றினால் அது முறையாக இருக்கும். ஆக இந்த நிலையும் இன்றைக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் உடனடியாக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும்
ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது நேற்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு நிதியை வந்து கேட்டாங்க, கிட்டத்தட்ட 88,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஆட்சியில் மத்திய அரசிடம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி. ஆனால் அந்த நிதிகள்லாம் வந்து சேர்ந்திருக்காருன்னா வந்து சேரலை. ஆக இப்போ அந்த நிலை தான் உருவாகும் என்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது.